ஜெஃபர் டேய் ஆஹா பெங்களூர் வாசனை வருதே பெங்களூர் வாசனையா ஏன்னா நம்ம இன்டர்நேஷனல் ட்ரிப் போக போறோம் என்னடா ஏன் உனக்கு நம்ம எங்க போறோனே தெரியாதுல்ல முதல் தடவைலாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும் போ நாங்க எங்க போக போறோம் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் தான் அது ஆப்வியஸா ஆனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நம்ம பெங்களூர் போறோம் அப்படின்றதான் உனக்கு தெரியும் அதுவே எனக்கு பெரிய விஷயம் அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே எடுத்து இல்லை இப்போ அப்ளை பண்ணி பார்க்குறேன் டாப் அப்ளை பண்ணுறான் டூ ஆயிடுச்சுனா ஓகே ஓகே இல்லைனா நாளைக்கு தான் மாட்டி அப்ளை பண்ணுறோம் ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் த்ரீ டைம் தான் பண்ணுங்க டாப் ட்ரை பண்ணுறா பார்க்கலாம் ஒரு எஸ் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்துட்டோம் ஆனால் இப்போ என்னென்னா இங்கே எல்லாருக்குமே பாஸ்போர்ட்டும் இருக்குது அதுக்கான பிஏஆரும் இருக்குது அவங்க கொஞ்சம் திரும்பி பாருங்கள் சித்தன்னு இல்லை இப்போ என்னென்னு தெரியாமல் அங்கே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஸோ அதான் இப்போ அவர் வருவாரா இல்லையான்றது வந்து இது மூலியமாக தான் தெரியும் அவங்க வந்து த்ரீ ஹவர்ஸ் ஏர்லியராகவே நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு இங்கே கேட்டுட்ருக்காங்க ஏதாவது விசா இந்த பிஏஆர் வந்து ஏதாவது உடனே ரெடி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க அவர் தான் பேசிட்டு இருக்காரு ஏதாவது ஓகே ஆனால் தான் அவர் வரவே முடியும் ஸோ அவங்க ஏதோ சொல்கிறாங்க கஷ்டம் அப்படின்ற மாதிரி அங்கே பாருங்க மூஞ்ச இல்லை நீங்கள் இல்லைண்ணே எத்தனை தடவை நடிச்சிருப்பீங்க அதுக்கு தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான் இஃப் இந்த ட்ரிப்பில் அவர் வர முடியல அப்படின்னா சாரி உங்களுக்கு வேறு வழியே இல்லை நான் உங்களை கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எகிரி குச்சி தலைகளை ஏதாவது பண்ணியாவது என்டர்டெயின் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுற லோகோவில் அவர் ஃபோட்டோ ஒத்துக்கிட்டு என் ஃபோட்டோ வரது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா நீங்கள் ஆன்லைன் நாங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் செவரல் டைம்ஸ் அது எதுவுமே ரிஜெக்ட் அன்சக்ஸஸ்ஃபுல் தான் வருது ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஆன்லைனில் அவங்கக்கிட்டே இங்கேயே வந்து ஸ்பாட்டில் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இது மூலியமாக மேபி ஓகே ஆனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாபெரும் கூட்டணி உங்களுக்காக சேர்ந்து பண்றோம் பிளாக்ஸ் பண்ணுவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆனா அவரு தனியா போனா கூட தந்துருவாங்க யாரும் கூட்டு போயிருக்காங்க கொஞ்சம் பாருங்க என்னது ஓகே சூரிய நாராயணன் ஸோ இங்கே வந்து நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய நண்பர் வழி அனுப்பி வந்த வந்தியத்தேவன் அவர் தான் உங்களுக்கு தெரியறாரா தெரில தெரிய மாட்டார் தெரிய மாட்டார்னு நினைக்கிறேன் இருங்க நான் உங்களுக்கு ஜூம் போட்டு காட்டுறேன் எங்கள் நண்பரை அவர் தான் எங்கள் நண்பர் இன்னும் ஜூம் பண்ணுறேன் இதுக்கு மேலே முடியாது த்ரீ எக்ஸ் தானே இந்த ஐபோன் இப்போ சொல்லு ப்ரோ கெத்தா 14 கெத்தா ஸோ அவர் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை விட்டுட்டு எங்களுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறது சல்யூட் பிரதர் வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது
என்னன்னா இவ்வளோ நேரம் வந்து அந்த ஃப்ளைட்டு அந்த போர்டிங் பாஸு அது வெரிஃபிகேஷன் தான் நடந்திருக்கு, அது ஓகே ஆயிடுச்சான். இன்னும் அந்த பிஏஆர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. நான் தான் வந்து பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கவுங்க ஊரில் தானே, இங்கே வந்து என்ன பண்ண முடியும்? சென்னை ஏர்போர்ட்னா சார் விடுங்க சார்னா ஓகே விட்டுடலாம். இது பெங்களூர் ஏர்போர்ட் இருந்தாலும் இது வந்தாலும் போர்டிங் பாஸ் எடுத்தாலும் அது பிரச்சனை, உள்ளே போகும்போது ஏதாவது கேட்பாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா அங்கே இறங்குற இடத்துல ஏதாவது கேட்பாங்கன்னாங்க. இன்னொரு ஸ்டாஃப் யாரோ கூட சொல்லியிருக்காங்களாம், அவங்கள்ட்ட சொல்லி அது ஓகே ஆகிடுச்சுன்னா பார்ப்போன்ருக்காங்க. இப்போ அவங்க இன்னொரு ஸ்டாஃப் வருவாங்களாம், அது பார்த்து வரேன். உங்கள் மூணு பேருக்கும் இப்போ எந்த இஷ்யூன் இல்லை, ஆனால் நீங்கள் மூணு பேர் நடிச்சின்னு வச்சுக்க கொளுத்தி விடுவோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஆண்ட விட்டு வேண்டிக்கிற கிடைக்கூடாது. ஸோ முடிச்சுட்டு வரட்டும் ஒரு ப்ராசஸை, அதுக்கடுத்து இருக்கா இல்லையான்றத நம்ம பார்ப்போம். அந்த ஒரு நாய் என் பேரை தப்பா போட்டு இப்படி நடுரோட்டு அடிக்க வச்சுட்டீங்களா, நல்லா இருக்கா? நல்லா இருப்பா போட. இப்ப இதெல்லாம் நான் கொடுத்துட்டாங்க, போர்டிங் பாஸ்லாம் வந்துச்சு, ஆனால் அங்கே போய் இறங்குற நேரத்தில் அந்த ஊர் வர வரலாம், வெளில வர முடியாது அவ்வளோதான். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே, ஏதோ வேகமாக அவட போய் வந்து அவட போ அப்படின்னு. ஆமாம் டேய், அதான் அவட போய் இவ்வளோ வந்து இவ்வளோ போய் அவட போய் ஆளும் உருக்கு சுட்டு என்னமோ சொன்னாங்கடா, ஒன்றும் புரியல. பேர் நிக்கலையே யார் பேர்? அவங்க டேய் நான் இங்கே கொலை பண்ண என்ன ஜெயிலில் போடுவாங்களடா. இவ்வளோ மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? ஹர்ஷத்து அவங்கள்ட்ட 71, 72, 73, 74 ஆன் மட்டும் கேளு மேம். 71, 72, 73, 74, 78 ஓகே. ப்ரோ ஹேக்கரா ப்ரோ நீங்கள்? இல்லை இல்லைங்க ப்ரோ. ஏதாவது பண்ணி எங்கள் அண்ணன் அனுப்புங்க ப்ரோ. அப்போ 20 ரூபா கொடு. ஃபஸ்ட் டைம் போகும்போது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும், அங்கே போய் நிற்க வச்சுருவாங்க. சரி ஏதாவது பண்ணுங்கள், உங்களுக்கு நம்பி தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு பிஏஆர் ரெஜிஸ்ட்ரேஷனை அண்ணனுக்காக. வீடியோ ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, வெக்கப்படாதீங்க. எப்படி நான் உள்ள இவ்வளோ சோகத்தை வச்சு சிரிக்கிறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போனாங்க உள்ள இந்த மாதிரி செக்கிங்க்கு, அவங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்க கூட இல்லை, இல்லை அவ்வளோதான் முடியாது அப்படின்ட்டாங்க. ஏய் 50,000 ரூபா போட்டிருக்கோண்டா டிக்கெட்டுக்கு, இலக்கி 8,000 ரூபா செலவு பண்ணியிருக்கையா அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து அந்த அதை கொஞ்சம் கூட யோசிக்கல, மேபி ஒரு நாளைக்கு அவங்க 1,000 பேர் இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஒரு மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த் தான் தப்பாக இருக்குது அப்படின்றோம், அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது சார், நீங்கள் போய் தான் ஆகணும், நீங்கள் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. இது ரெண்டு ஒட்டவே ஒட்டாது, இதோட மறந்துடு, என்ன தொங்கிருச்சு. அப்புறம் அங்கே இருந்த ஒருத்தர் பார்த்தா நம்ம சித்தன் தெரிஞ்சிருக்க, அவருக்கு பார்த்துட்டு தலைவா அப்படின்னு சொல்லி ஏஞ்சி வந்து அப்புறம் பேசினாரு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. Thank you.
என்ன மூஞ்ச வச்சுட்டு வந்து வழி அனுப்ப வழி அனுப்ப வந்து 10 நிமிஷத்துல திருப்பி எப்படி வாய வச்சானுங்க ஆபீஸ்ல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நீங்க இதுக்கு மேல திருப்பி ஹாங்காங் போனாலும் இதே பிரச்சனை தான் வரும். ஒரு 15 டேஸ் கூல் பீரியட் விட்டுருங்க, அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு பாக்கேன். ஆனா இது திருப்பி கஷ்டம் தான், ஹாங்காங்கே கஷ்டமா. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு போகிறோம், சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ஏன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். ஸோ அது என்ன இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்றது அடுத்த வீடியோவில் தான் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. அதை சர்ப்ரைஸ் இடம் எது தெரியுமா? நாங்கள் சொன்னால் ஏர்போர்ட் வாசலிட்டு நாங்கள் போய் சொல்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் டிக்கெட் புக் பண்ணதே இருக்குது, எங்கள் டிக்கெட் புக்கிங்கே காட்டுறோமே உங்களுக்கு. எல்லாத்தையும் போடுறோம் உங்களுக்கு வீடியோவில் போட்டு பாருங்கள். இந்த குரூப்பு பேரு ஹாங்காங் டிஸ்கஷன், புரியுதுங்களா? இந்த குரூப்ல நம்ம எல்லாம் ரொம்ப பெருமையா கொடியெல்லாம் வச்சு இந்த குரூப்ல நம்ம அதான் ஃபர்ஸ்ட் டே என்ன, செகண்ட் டே என்ன பாருங்க. இதுதான் எங்க பிளான், டிக்கெட் புக் பண்ணி சென்னை டு பெங்களூர் ஃப்ளைட், எக்ஸ்ப்ளோரிங் ஸ்ட்ரீட்ஸ், ஃப்ளைட் ஃப்ரம் பெங்களூர் டு ஹாங்காங், ரூம் செக் இன், இந்த இந்த இடத்துல தான் ரூம் புக் பண்றோம், இங்க தான் இது பண்றோம், இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். ரிட்டன் அதுவும் நாங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு போகணும்னு எல்லாமே என் தலை எழுத்து. ஸோ இவ்வளோ பிளான், நாங்கள் ஹாங்காங் போகிறது தான். அண்ட் லாஸ்ட்டாக எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்த ஒரு ஆள் ரொம்ப தவறான ஒரு ஆள், அந்த ஆள் ரொம்ப தப்பாக ஒன்று புக் பண்ணி கொடுத்ததுனால போக முடியல. ஸோ அந்த இஷ்யூ எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கும்போது ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை இருந்ததுனால இப்போ 4 பேருமே போக முடியல, ஒருத்தர் மட்டும் போகிற மாதிரி இருந்தது. அது வேற யாரும் இல்லை, இவர் தான். இவர் மட்டும் போய் அங்கே ஒன்றும் பிடுங்க முடியாதுன்றதுனால, ஏன்னா நீங்கள் தனியாக கேமரா வச்சுட்டா பிடிக்க நீங்களும் வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ 4 பேர்த்தையும் வெளில கூட்டிருந்தாச்சு. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இஷ்யூ இருந்தது. எனக்கு வந்து எந்த இடத்துல பிறந்தோன்னு ட்ரை பண்ணி போனோம்னா நம்ம அங்கே போய் இறங்குற இடத்துல நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னாங்க. ஆனால் வந்து இதில் நிறைய பேர் எங்களுக்காக எவ்வளோ நேரம், ஆமாம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. இங்கே இருக்கிற இந்த கேத்தே பசிபிக்கில் நிறைய பேர் வந்து அங்குள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களை மொதல் அனுப்பணும்னு. ஆனால் இவங்களுக்கு யார் மூஞ்சிலையும் அங்கே சோகமே கிடையாது. நாங்கள் சிரித்து விளையாடிட்டு இருந்தால் கொஞ்ச நேரத்தில் அவங்களே வெறுப்பாயிட்டாங்க. இவங்க ஊருக்கு போகிறதுக்கு வரல போல இருக்கு, சும்மா விளாட்றதுக்காக வந்துருக்கிறானுங்கிற மாதிரி வெறுப்பாயிட்டாங்க. எனிவேஸ் இது வந்து ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு, உண்மையிலே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒவ்வொரு குரூப்லயும் ஒரு அட்ட தத்ரியம் ஒண்ணு இருக்கும், அந்த அட்ட தத்ரியம் தான் இது. இது எந்த டீம்லையும் எந்த குரூப்பாலையும் ஃபாரின் போக முடியாது. ஓகே, ஸோ வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு, பெங்களூர் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் ஃப்ளைட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1:50 அது. இப்போ உங்களுக்கு ஹாங்காங் ஃப்ளைட் நாங்கள் காட்ட போகிறோம், அது அப்படியே மேலே பறக்கும், நாங்கள் இங்கேயே டாட்டா காட்டும். இது வரைக்கும் நீங்கள் ஹாங்காங் ட்ரிப்பை பார்க்க போகிறேன்னு நினச்சிருந்தீங்க, இப்போ ஹாங்காங் ஃப்ளைட்டை பாருங்கள், ஹாங்காங் ட்ரிப்பை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். உண்மையால் இப்போ எது ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னா, இப்போ இவ்வளோத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு போனால் என் தம்பிலாம் கலாய்ப்பா, இதுக்கு தான் சட்டையை அயன் பண்ணிட்டு போனியா. அண்ட் இதெல்லாம் தாண்டி இதுக்கு நாங்கள் இந்த எக்ஸ்பென்ஸுன்றது ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் அங்கேருந்து இந்த வால் டிஸ்னி புக் பண்ணிட்டோம், அந்த கப் நூடுல்ஸ் அங்கே ஆக்டிவிட்டியாவே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு நிறைய புக் பண்ணது. ஸோ அது எல்லாமே வேஸ்ட்டு. அண்ட் அதை தாண்டி ஒவ்வொரு ஆளுக்குமே இந்த ஃப்ளைட் இங்கேருந்து அங்கேன்னு ஒன்று புக் பண்ணோம் இல்லையா, அது ஒரு 1,35,000 ரூபாய் அது வேஸ்ட்டு. ரிட்டன் புக் பண்ணோம், அது ஒரு 1,35,000 ரூபாய் அது வேஸ்ட்டு. சென்னையிலேருந்து பெங்களூர் வந்தோம் பாருங்க, அது வேஸ்ட்டு. மொத்தத்தில் நாங்கள் 4 பேரும் வேஸ்ட்டு. எல்லா பொருளும் விலை கம்மி, கேஜெட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, அதனால எனக்கு அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு கடை வாங்கி சேர்த்து வச்சோம், டோட்டலி ஃபிளாப். ஸோ அடுத்தது ஐடியா இல்லை, எங்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்றதுலாம் ஐடியாவே இல்லை. பணி இப்போ ஒண்ணு, இப்போ இங்கேருந்து நேரா போய் ஏதாவது லைட்டா சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி என்னப்பா ட்ரிப் அட்வைசர் மட்டும் ஏதாவது இங்கதான் இருக்கியா, உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். அவன் அட்ஜஸ்ட் மறந்துட்டீங்களே, ஆக்சுவலா வந்துட்டவங்க அவ்வளவு முடிஞ்சு ஒரு எக்ஸைட்டிங் நடந்தது.
எல்லாம் முடிஞ்சு பிறந்த இடம் எங்கன்னு அந்த பர்த் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு கேட்கும் போது அதுல பட்டுக்கோட்டைன்னு இருந்தது. இவன் தேடி தேடி பார்த்துருக்க பாம்புல இருக்கு, அதுல பட்டுக்கோட்டை வரல பிறகு சரி பட்டுக்கோட்டையும் தஞ்சாவூர் பக்கத்துல தானே, தஞ்சாவூர்னு கொடுத்துரும், என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்படி தஞ்சாவூர் கொடுத்தோடனே எல்லாம் முடிஞ்சு சக்சஸ் ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டு போய் அரசு சந்தோஷமா கட்டுறான், சார் வந்துருச்சு இங்க பாருங்க சார் வந்துருச்சு, நாங்கெல்லாம் கிளம்புறோம். தஞ்சாவூர்னு இருக்கு பிரதர், என்ன பிரதர் அப்படின்னு கரன்சி எல்லாம் மாத்தாம இருக்கும். நல்ல வேலை நல்ல வேலை 120 ரூபா மாத்திட்டு வந்து குடும்பத்தோட உட்காந்து சோறு திங்கிறீங்களேடா, எங்களை கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணும் இங்கே போய். ஆனா இவ்வளவு நேரம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் போது வாயே திறக்கல. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட டுஸ்ட். அமுக்கு டுமுக அமால் டுமால்